हाय स्टूडेंट्स नम्म यूनिट टू उड़े प्रोस क्वीन ऑफ बॉक्सिंग पातेट्रको रिटन बाय मेरी कॉम सो इवंग एप्पडी वंदु गोल्ड विन पन्नांग अप्पडिंगरत पाक्क पोरोम सो यूएसएवुल इवंगलुक्कु एन्ना मेडल कडैच्चिच्चु अदु मूलियमा इवंगलुक्कु वंदु एन्ना फेलिसिटेशनलाम कडैच्चिच्चु अप्पडिंगरतैयुम पाक्कलाम ऑन माय रिटर्न डेल्ही गिव मी अ वार्म वेलकम अट द एयरपोर्ट बैक इन इक्बोल I was greeted with garland and drum beats and dancing. There was a victory ride across town. A felicitation program was held in Langol, an area that houses the government quarters. So here, avanga Delhi la irundhu return varumbodhu avangalukku oru warm welcome kuduthaanga. Enga appdin paathona airport le and the airport name enna nu paatha Igmol. So then avangalukku vandu enna maadhiri ப்ரைஸ்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஸோ அவங்கள எப்படி ஃபஸ்ட்டு க்ரீட் பண்ணுறாங்க அப்படி வெல்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா கார்லேண்ட் பூ மாலை போடுறாங்க ட்ரம் பீட்ஸ் அதை ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க அண்ட் டான்ஸ் பண்ணுறாங்க அட் த சேம் டே அந்த டவுனே எப்படி இருக்குதுன்னா அந்த வெற்றியோட ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்குது ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க தென் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரோக்ராம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா லங்கோல் அப்படின்ற இடத்துல தான் வந்து அவங்க அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க Thanksgiving prayer war, said and word of praise adulation were showered on me. I was presented with a traditional shawl. Oja Ibach was also presented and double felicitation. When I spoke to the people in Langol that day, I spoke of my hope that I would win gold in future tournament. So here, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க அதில் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் இருக்குது அண்ட் ஃபார் த அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஷால் ஸோ நம்மளாம் ஷால் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் போடுறாங்க அண்ட் ஓஜா இபேச் ஸோ அவர் வந்து ஒரு கோச்சாக இருந்தவர் அவரும் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு தென் ஷீ ஸ்போக் டு த பீப்புள் இன் லங்கோல் ஸோ லங்கோலில் இருக்கிற அந்த பீப்புள்கிட்ட மேரி கோம் பேசுகிறாங்க அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன் த ஃப்யூச்சர் டெஃபினெட்லி ஐ வில் ஓன் த கோல்டு ஸோ ஃப்யூச்சர் டோர்னமெண்ட்டில் நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து கோல்டு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரிட்டியும் கொடுக்குறாங்க தட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் சில்வர் வில் ஆல்வேஸ் மீன் எ லா டு மீ த ஃபைட் அண்ட் ஆல் தட் ஃபாலோட் ஆர் கிளியர்லி இட்டாச் இன் மை மெமரி பட் டீப் இன்சைட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் சில்வர் ஆஸ் ஐ டச் டவுன் இன் இந்தியா ஐ ஓவ்டு தட் த நெக்ஸ்ட் டைம் ஐ வுட் பிரிங் பேக் கோல்டு I knew I was good enough. So here அவங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் மெடல் சில்வர் வின் பண்ணுறாங்க அப்படி சில்வர் வின் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து அவங்க ஒன்றும் பெருசாக ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஷி கெப்ட் எவ்ரி திங் இன் ஹர் மெமரி ஸோ அவங்களுடைய மெமரியில் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறாங்க அண்ட் ஸோ அவங்க இந்தியாவை ரீச் ஆகும்போது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் த நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு வரும்போது நான் கோல்டோடு தான் வருவேன் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஐ நியூ ஐ வாஸ் குட் இனஃப் எனக்கு தெரியும் என்னுடைய திறமையை வச்சு கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியும் கோல்டு வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க த சில்வர் இன் பென்சிலாவனியா அண்ட் ப்ரைஸ் மணி ஃபார் த கவர்மெண்ட் தட் புட் அண்ட் எண்ட் டு மை இமீடியேட் ஃபினான்ஷியல் வரிஸ் ஸோ அவங்க சில்வர் வின் பண்ணாங்க இல்லையா அதில் கிடச்ச ப்ரைஸ் அமௌண்ட் அண்ட் ஃபார் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணது இல்லையா கொஞ்சம் மணி அதை வச்சு அப்போது இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் அவங்களால சரி பண்ண முடியுது பட் ஐ வாண்ட் யூ ஜாப் டு ஃபார் த அலோன் கேன் பிரிங் லாங் டேர்ம் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டடி இன்கம் ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட் ஐ ஹேட் நோ சேவிங் எக்ஸப்ட் எ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஸோ தென் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் ஸோ அப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் மூலயமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் செக்யூரிட்டி கிடைக்கும் அட் த சேம் டைம் ஒரு ஸ்டடியான ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க அந்த டைம் ஷீ கோட் மேரீடு ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் மேரேஜ் ஆகுது அந்த டைமில் அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ கப்புள் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் ஒரு ரெண்டே ரெண்டு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும்தான் இருக்குது That only for her savings. After my second world championship gold, the Manipur government affirmed me the post of sub-inspector, which I accepted in 2005. So, second world championship la gold win pannadukaprama Manipur government offered pannadhu enna appdin paathona SI post.
ஷி வாஸ் அக்செப்டட் தட் 2005. I had a long dreamt of getting a government job through the sports quota and it was finally fulfilled. So here, அவங்களுடைய ரொம்ப நாள் கனவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்றது. ஸோ ஃபைனலி தட் வாஸ் ஃபுல்ஃபில்டு. ஐ ஏர்ன் இயர் சேலரி ஆஃப் ருபீஸ் 15,000 இன் த ஃபஸ்ட் ஜாப். ஸோ அவங்க போன அந்த கவர்மெண்ட் ஜாபில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபஸ்ட் சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15,000. த திங் அபவுட் ஜாப் தட் ஆர் ஆப்டைன் த்ரூ த ஸ்போர்ட்ஸ் கோட்டா தட் வி ஆர் நாட் ரெக்வயர்ட் டு கோ டு ஒர்க் ஆஸ் ரெகுலர்லி ஆஸ் அ கொலீக்ஸ் பிகாஸ் வி டென் டு அவே டு கேம்ப் அண்ட் டோர்னமெண்ட் த்ரோ மேட்ச் ஃபார் த இயர். ஸோ ஹியர் ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமா வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து ரெகுலராக ஜாபுக்கு போகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்களுக்கு எப்போ வேலை இருக்கோ அப்போ மட்டும் போகலாம். இன் அதர் டைம் வெண்டியா ரெக்வயர்டு. ஸோ எப்போல்லாம் இவங்க வெளியில் போகணுமோ டோர்னமெண்ட்டுக்கு அப்போ இவங்க என்ன பண்ணலான்னாக்கா அவங்க கொலீக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடலான்னு சொல்கிறாங்க. ஐ கோ டு ஆஃபீஸ் வென் நெசசரி அண்ட் எவ்ரி டைம் ஐ நீட் டு கோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஐ ஆம் ரெக்வயர்ட் டு டேக் லீவ் அண்ட் இன்ஃபார்ம் த டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு எப்போல்லாம் லீவ் தேவையோ நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எப்படி இருப்பேன்னா அவுட் ஆஃப் த ஸ்டேஷன் வெளியில் தான் இருப்பேன். ஸோ அதனால் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா போகிறவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மை மெடல் ஹால் கண்டினியூ ஆஃப்டர் மை மேரேஜ் புட்டிங் அன் இன் டு ஸ்பெகுலேஷன் அமாங் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் த பர்டிகுலர் டாபிக். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஆஃப்டர் த மேரேஜ் வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ அதுக்கு வந்து இவங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஐ ரிட்டைன் த வேர்ல்டு டைட்டில் இன் த தேர்ட் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் அட் ரஷ்யா இன் 2005. ஸோ ஹியர் 2005 ரஷ்யாவில் நடந்த மேட்ச்சில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட் வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணுறாங்க. சரிட்டா ஊ ஹேட் ஓன் த ஃப்ரோசன் அண்ட் ஐ வேர் கிவன் எ ஹீரோயிக் வெல்கம் அட் த இக்பால் ஏர்போர்ட் வி வேர் டேக்கன் டு த பாக்யச்சந்திரா ஓப்பன் ஏர் தியேட்டர் வேர் எ கிராண்ட் ரிசப்ஷன் வாஸ் ஆர்கனைஸ்டு. ஸோ ஹியர் இவங்க தேர்ட் கோல்டு வின் பண்ணிட்டு வரும்போது அவங்க கூட சரிட்டா அப்படின்றவங்க ஷி ஓன் த ஃப்ரோசன் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த இக்பால் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு வெல்கம் ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்குறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க அவங்கள. தென் வி வேர் டேக்கன் டு த பாக்யச்சந்திரா. ஸோ இந்த பாக்யச்சந்திரா அப்படின்ற ஓப்பன் ஏர் தியேட்டரில் வந்து ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. I had a good return from 2001 to 2004. I won several medals. So 2001 la irundhu 2004 varaiki avanga vandu nariya medals win pannirukranga. All the senior women boxing championship, the second women's boxing championship 2002, the second Asian women's boxing championship HISA 2003 and the Witch Cup boxing championship in Hungary. ஸோ ஹியர் அவங்க செகண்ட் உமன் டைட்டில் வின் பண்ணுறாங்க 2002 அண்ட் செகண்ட் ஏன்ஷியன் கேம்லேயும் டைட்டில் வின் பண்ணுறாங்க. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா 2003 ஹிசாரில் நடக்குது. தென் விச் கப் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் ஹங்கேரியில் நடக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு வின் பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் வென் ஐ காட் மேரிட் எவ்ரிபடி வாஸ் டவுட்ஃபுல் தட் மை மெடல் ஹால் வுட் கண்டினியூ. But after the wedding, I participated in won gold in the 3rd and 4th World Women Boxing Championship in October 2005 and November 2006. So after my marriage, so ellarkume doubt irunduchi na velaiduvana velaiyada matana abindrathu. So adha eppadi vandha na clear panna abin paathona 3rd and 4th அந்த பாக்ஸிங் வேர்ல்டு உமன் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் வந்து நான் டைட்டில் வின் பண்ணேன். ஸோ அந்த தேர்ட் வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா 2005 ஃபோர்த் ஒன் வந்து 2006 நடந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நான் வந்து டைட்டில் வின் பண்ணேன். தேர் வேர் ஏ நம்பர் ஆஃப் அதர் இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் இன் தைவான் வியட்நாம் டென்மார்க் அண்ட் ஸோ ஆன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருந்தாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தைவான் வியட்நாம் டென்மார்க் அந்த மாதிரி
டிஃப்ரெண்டான கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போனாங்க. பட் இட் வாஸ் ரிட்டைனிங் மை வேர்ல்ட் டைட்டில் இன் 2006 பை டிஃபீட்டிங் ஸ்டியூட்டா டியூட்டா ஆஃப் ருமேனியா 22.7 அட் த 4th வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இன் நியூ டெல்லி தட் ஐ கன்சிடர் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஹியோர் 2006 நடந்த அந்த அதாவது 2006 இந்தியாவில் நடக்குது மேட்ச்சு. அப்படி இந்தியாவில் நடக்கும்போது இவங்க ஸ்டியூட்டா டியூட்டா அப்படின்ற அந்த ருமேனியா கண்ட்ரியை சார்ந்தவங்கக்கிட்ட வந்து வின் பண்ணுறாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அவங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22-7 அப்படின்றது. ஸோ இது வந்து அவங்களுடைய 4th வேர்ல்டு டைட்டில். ஸோ இதுதான் இருக்கிறதுல அவங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியில் நடக்கிறதுல நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்றது இட்ஸ் எ பிக் திங். இட் இஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் மெமரபிள் ஃபார் மீ பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு வின் அட் டவுன். ஸோ நம்மளுடைய ஹோம் டவுன், ஸோ நம்மளுடைய சொந்த ஊரில் வின் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. த அதர் இந்தியன் பாக்ஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம்டு எக்ஸப்ஷனல் வெல். ஸோ அந்த நம்ம இந்தியாவில் நடந்ததில் வந்து மற்ற பாக்ஸஸும் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியா ஓன் 4 கோல்டு 1 சில்வர் அண்ட் 3 ஃப்ரோசன் அண்ட் ஆர் டீம் ஓன் த ஓவரால் டைட்டில். ஸோ ஹியர் அந்த டைம் இந்தியாவில் நடந்ததில் வந்து இந்தியன்ஸ் வந்து 4 கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க, 1 சில்வர் அண்ட் 3 ஃப்ரோசன். அட் த சேம் டைம் இவங்களுடைய டீம் வந்து ஓவரால் டைட்டிலையும் வின் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓவரால் சாம்பியன்ஷிப் இருக்கு இல்லையா அதையும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். வித் திஸ் ஹாட்ரிக் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின்ஸ் த மீடியா கிறிஸ்டைன் மீ குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன் மேரி. ஸோ ஹியர் ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணதுனால மீடியாஸ் வந்து இவங்களை எப்படி எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிஷியன் மேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களை சொல்கிறாங்க.